இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் சில நேரங்களில் வேலை பழுவின் காரணமாக தோட்டக்கலையை நம்ம எப்படி செய்யணுமோ அப்படி செய்கிறது இல்லை அந்த நேரத்திற்கு எது நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுதோ அதை நம்ம செய்து விடுகிறோம் அது தவறு கிடையாது இது கூட ஒரு டைப் ஆஃப் கார்டனிங் ஏன்னா கார்டனிங்கே எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படி செஞ்சால் கூட நமக்கு நல்ல பலன் கிடைக்கிது ஏன்னா இயற்கையின் தாராள மனசு அது அப்படி தான் செய்த சில காரியங்கள் தெருவேப்பில் வளர்ந்துட்டுருக்கிற ஒரு க்ரோ பேக்லேயே கிடைத்த கொத்தமல்லி விதைகளையும் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுட்டேன் தூவி விட்டது தான் அப்புறம் ரொம்ப நாட்களுக்கு அதை நம்ம கண்டுக்கிறதில்ல தண்ணீரை மற்றும் ரெகுலராக ஊற்றுறோம் அப்புறம் இந்த மலை தூறலுக்கெல்லாம் பிறகு நம்ம பார்த்தோம்னா இவ்வளவு அழகாக கொத்தமல்லி முளைச்சிருக்கு நமக்கு தேவையான போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தோட்டத்திலேருந்து அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி அதே போல் முற்றின மேரிகோல்டு பூவை இப்படி ஒரு கருவேப்பிலை தொட்டியில் தான் அப்படியே உதிர்த்து விட்டாச்சு மழை காலங்களில் இப்போ நன்றாக அது முளைத்து இப்போ குட்டி குட்டி நாற்றாக வந்திருக்கு இப்போ நம்ம இதை கட்டாயம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைனாலும் இதுலேயே பூக்கும் தான் ஆனால் தனியாக வைக்கும்போது நிறைய நாற்றுகள் இருப்பதுனால நிறைய பூக்களும் கிடைக்கும் ஸ்ட்ராபெரியை மல்டிப்ளை பண்ணும்போது சில நாற்றுகள் வாடிது இந்த வாடின நாற்றை எடுத்து போடுறது கூட டைம் இல்லாமல் அப்படியே விட்டதில்லை சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது வாடினதுலேருந்தே புது புது தளிர்கள் வளர ஆரம்பிக்குது இது கூட நமக்கு சில நேரங்களில் அட்வான்டேஜஸ் ஆக தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த குரோ பேக்கில் குட்டியாக சேனக்கிழங்கு முளைத்து ஒரு குட்டி செடியாக வந்திருக்கு இப்போ இந்த வேறு இடத்துல இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு சொல்லி இதை பிடுங்கி எடுத்தேன் இந்த சேனக்கிழங்கு நம்ம சேனக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு போடுறோம் இல்லையா அதில் வேஸ்ட்டான ஒரு சில பகுதிகளில் இருந்து தான் இந்த செடி வந்திருக்கு எவ்ரி இயர் எனக்கு சேனக்கிழங்கு நல்ல பெரிய சைஸில் ரெண்டு மூணுன்னு கிடைத்து கொண்டே இருக்கும் தனியாக நட்டு விட்டு ஒரு சில நாட்களில் பார்க்கும்போது ரெண்டாவது முளை கூட வெளியே கிளம்பி வருது அடுத்ததாக இந்த வரமிளகா தினமும் சமையலில் பயன்படும்போது அதை உது ஒரு சில தொட்டிகளில் இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளவு நாற்றுகள் வந்திருக்கு இந்த நாற்றுகளெல்லாம் பறித்தடி தனியாக எடுத்து வைத்து அப்புறம் தொட்டிகள் கிடைக்கும்போது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினேன் அப்படி பண்ணும்போது கூட காய்கள் காய்க்கிறது நிறைய இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா எப்படியோ சிவப்பு தண்டிக்கிறை ஒரே ஒரு செடி முளை விட்டு வளருது இதையும் நம்ம அப்படியே விட்டுற வேண்டிதான் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் நமக்கு இதிலேருந்து விதைகள் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் சோம்பேறித்தனமான ஒரு கார்டனிங் தான் ஆனால் இப்படியோ நம்ம மேலே அளவிடப்பட முடியாத கிரேசஸ் இருக்கிறனால ஏதோ ஒரு வகையில் இறைவன் வந்து நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க தரையில் கூட பார்த்திங்கன்னா நிறையா அந்த வைல்டு பிளான்ஸ் வந்துடும் அதனால் நான் அங்கங்கே டயரை வைத்து குட்டி குட்டியாக பிளான்ஸை நட்டி வைத்திருக்கிறேன் ஒரு டயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி ஒன்று நட்டி வைத்தேன் நல்லா வளர்ந்தது நிறைய மிளகாய்களும் எனக்கு காய்த்துருச்சு இப்போ முடிகிற சீசன் அது இன்னொரு டயரை போட்டு அதில் ஒரு எக்ஸோரா செடியை வளர்த்தேன் இது மினியேச்சர் வகையை சேர்ந்தது அதுலேயும் இப்போ பூ பூக்க ஆரம்பித்து விட்டது இன்னொன்றில் கல்வாழை செடியையும் நட்டி வைத்தேன் அதுவும் இப்போ வளர ஆரம்பித்திருக்கு அடுத்த பெரிய டயரில் நிறைய டேபிள் ரோஸ் வச்சுருந்தேன் அதோடையே இந்த பப்பாளி செடிகளும் முளைத்திருக்கு இந்த பப்பாளி செடிகள் அத்தனையும் நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட அந்த விதையிலேருந்து வளர்ந்தது தான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஹெல்த்தியான செடிகளை வைத்து விட்டு மற்றதை நம்ம எடுத்துடணும் ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல நிறைய பப்பாளி எனக்கு காய்க்கும் டயர் போட்டு வளர்ப்பதன் மூலம் வீட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே நேரத்தில் மண்ணை குத்த வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது அது நமக்கு ரொம்ப கஷ்டம் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட மாதுளம்பழத்துலேருந்து ஒரு செடி வந்திருக்கு அதில் இப்போ காய்களும் காய்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது சீதா பழ விதையிலிருந்து முளை தெளும்பின சீத்தா மரங்கள் ஒரு இந்த மரங்கள் இருக்குது அதில் பெஸ்ட் ஒன்றை வைத்து விட்டு மற்றதை நம்ம கட் பண்ணணும் அது இன்னும் பூக்க ஆரம்பிக்கல நல்ல ஹெல்த்தியாக உயரமாகவும் வளர்ந்துருக்கு இந்த அத்தனை செடிகளும் தானாய் போட்ட விதையிலேருந்து தானாய் முளை தெளும்பின செடிகள் தான் இதில் இருக்கிற எந்த பழமரமுமே நான் விதைக்கவே இல்லை தானாய் தூக்கி போட்ட அந்த இருந்து வளர்ந்தது தான் இப்படி தான் என்னோடய லேசி கார்டனிங் சிஸ்டம் போயிட்டுருக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை கமெண்டில் எழுதுங்க நன்றி வணக்கம்